die. Why do you wanna move like that? Why you want one? Why you want to act like that? Why you... அதான் உங்கள் ஊர் போகிற வழிங்க, வழி தெரியுது பாருங்க. ஆமாம், வெள்ளை கலர் தெரியுது ரோடு, அதா உங்கள் ஊர் ரோடு. இன்னும் மஞ்சள் கலரில் ஒரு பத்திரம் வந்து பூ மரம் தெரியுது. கோயிலுக்கு வைப்பாங்களா? ஃபுல்லாக மஞ்சள் கலரில் பயங்கரமாக இருக்குது, அழகாக இருக்குது. இன்னும் மரத்தோட இலையே பூ அப்படி தானா இல்லை பூவாது? இலை கொட்டிருச்சு, பூ மட்டும் தான் இருக்குதுல்ல. சரி போல. எதுங்க? கக்கை மரங்களா? ஓஹோஹோ, நல்லாயிருக்கு. பூ பூ மட்டும் இருக்குது, பார்க்குறக்கு அழகாக இருக்குது, சூப்பராக. பூ மட்டும் தான் இருக்குது, அதான் இலையே காணுங்க. சரி போகலாம். இப்போ தாளமுக்கை அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கோங்க. இந்த தாளமுக்கை அப்படிங்கிற கிராமத்தில் கீழே இருக்கிற சில வீடுகளை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து மேலே போய் சில வீடுகளையும் அங்கே இருக்கிற மக்களையும் பார்க்கலாங்க. ஓ, இதுதான் அந்த வழியா? அங்கேருந்து பார்த்த வழியா? அங்கேருந்து பார்த்த வழி ஃபுல்லாக பயங்கரமான சோலை போல இருக்கேன். ஏன் இந்த பக்கம்லாம் பயங்கரமான சோலையாக இருக்கே. ஃபுல்லாகவே காடு பார்த்தோன்னா பதர் மாதிரி இருக்குது. ஏ, ஃபுல்லாக பதர் இருக்கு. ஒருத்தர் ஆள் இல்லையா? யாரிக்கானு ஒரு குட்டி நாய் ஓடி வருது. கீழே இருக்கா வீடு? இதுன்னு இதில் வீடா? ஏன் சொல்றா? மாட்டுக்கோட்டை. மாட்டுக்கோட்டையா? மாட்டுக்கோட்டை, ஆட்டுக்கோட்டை, கோழிக்கோட்டை எல்லாம் இருக்கும் போல இருக்கு. பேசாமல் நிழல போடு, நாங்கள் பேசாமல் போயிடுறோம். இங்கே ஒரு வீடு இருக்கு, ஒருத்தர் காணும் போல இருக்கு. ஆள் இல்லைங்க. ஓகே, இருக்கிறத அப்படியே பார்த்துட்டு போகலாம். எந்த வீட்டில் ஆள் இருக்கோ நம்ம பார்க்கலாம். ஏன் இருக்கிற வீடுகளை அப்படியே பார்த்துட்டு போகலாம். கீழே யாரோ பேசுகிற கேட்குது. குழந்தைங்களா? கீழே அங்கே ஒரு வீடு இருக்கேன். சரி, போய் பார்த்து வரலாமா? வாங்க போயிடலாம். ஓலி அப்படி இருக்கா? இப்படி இல்லையா? வர வரேன். அந்த இடத்துல தனியாக ஒரு வீடு இருக்குங்க, போய் பார்ப்போம். சின்ன குட்டி குழந்தைகள், ரெண்டு குழந்தைகள் தெரிகிறாங்க. அங்கே போய் பார்க்கலாம் யார் இருக்காங்கன்னு. வழி மேலே அந்த பக்கம் இருக்குங்களா? போகுதா?
வழி வேற எங்கே போகுதா? இதுதானா இல்லையா? இல்லை அந்த பக்கம் இன்னொரு வழி, அந்த இடத்துல ஒரு வழி இறங்குச்சுங்க, அப்படி வரும்னு நினைக்கிறப்பண்ணா. இல்லை இப்படி வாங்க, இப்படி வாங்க வாங்க, நான் வழி சொல்கிறேன், வாங்க நான் வழி சொல்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி எப்போவுமே நம்ம சரவணன் தான் வழி சொல்ல வரேன், இன்றைக்கி சரவணனுக்கு நான் வழி சொல்கிறேன். மேலே அந்த மரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மரத்துக்கு அப்படி ஒரு வழி போச்சு. அங்கே பாரு, ஒய்யா வேறாரு பாருங்க, அவர் இப்படி வர்றாரா? அந்த இடத்துல வழி போச்சு இல்லை, அது வேறு வழியா? அந்த பக்கம் வீடு இருக்கா? அங்கே ஒரு ஒரே வீடு. சரி வாங்க போகலாம். ஆத்தோரத்துக்கு போயிருமா? இல்லை இந்த இடத்துல வழி இருந்துச்சுங்க, அந்த பக்கம். ஓ அப்போ நான் அந்த வழி தானே பாறைக்கு போய் அப்படி. ஓஹோ அப்போ அந்த வீட்டுக்கு போகிற வழி, அப்போ அந்த வீட்டுக்கு வழி நான் சொன்ன தப்போ, நீங்கள் சொன்னதா கரெக்டா? சரி வாங்க, எப்படியோ போயிடலாம் வாங்க. அந்த இடத்துல கீழே ஒரே ஒரு வீடு இருக்கா? இப்போ சரவணன் சொன்னதாக கரெக்டாக போச்சு, ஏ நான் சொன்னதாக கரெக்டாக வரல. ஏ வழி இருக்குங்களா? நம்ம தான் பார்க்க போயிட்டோமா பாருங்கள். ஓ அதை தூக்கிட்டு போகணுமா? கேட்டு கேட்டு இந்த இடத்துல தனியாக ஒரு வீடு போல இருக்குங்க. ஏ நிறைய இருக்குங்களா? அப்படியா, பார்த்துருவாங்க. அதான் நான் சொன்னால் நீங்கள் ஏற்கனவே தாளமுக்கியாக வந்திருக்கேன், ஆனால் ஃபுல்லாக பார்க்கல, அந்த ரோட்டோரத்துலேயே பார்த்து போயிட்டேன். இன்றைக்கி தான் வந்து உள்ளே இறங்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்னமும் செடியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாக்கிட்டாது. ஏ சில்வர் யோகா? ஓ இந்த மரமா? இந்த மரத்தோட செடிங்களா? சரி நன்றி. உள்ள ஜீவன் கூப்பிட்றாரு, எங்கே போனாலும் நம்மளை ஃபஸ்ட்டு அவர் தான் சவுண்டு கொடுக்குறாரு. நான் நாய் கடிச்சிருங்களா? பலா மரம் இப்போ தான் பலாப்பழம் வந்து இங்கே ஓரளவுக்கு வந்திருக்குது. ஒரு சின்ன சைஸ் தெரியுது, அதாவது ஒரு மிடிலான சைஸ், பிஞ்சு இல்லாமல் பழுக்காமல் ஒரு பருவத்துக்கு வர்ற மாதிரி இருக்குது. கிடைக்காதுங்களண்ணா? காரமடையிலேருந்து வரேங்கண்ணா, அப்படியே உங்கள் கிராமத்தை பார்க்கலான்னு வந்தேங்க. ஆமாம் இதை உங்க விடுங்களண்ணா. சரி ரோடு கொஞ்சம் போகணும், பிரிவு சரிங்க. அதில் ஒரு 400 மீட்டர் வர மாதிரி. சரி சரிங்க. 500 மீட்டர் போட்டு விட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓ சரி சரிங்க.
சரி 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 சரிங்க. எந்த இடத்துலங்க இங்கே இந்த ரோடுக்கு இப்போ போட்டிருக்காங்க இல்லைங்க, அந்த ரோட்லேருந்து கீழேங்களா? ஆமாம் ஆமாம், அந்த இதில் இருந்த ஒரு பிரிவு. சரி சரி சரிங்க. கொஞ்சம் லேசாக அந்த மூணு செடி மட்டும் வெட்டி விட்டாலும் போதும். ஓ சரி சரி ஓகே. அப்போ உங்களுக்கு வந்துட்டு போகிறதுக்கு சௌகரியமாக இருக்குது. சரிங்க. இப்போ கவர்மெண்ட் வீடு வந்தால் கூட இங்கே கட்டிக்கல. இங்கே கவர்மெண்ட் வீட்டில் இந்த ஊரில் இருக்குங்களா? இருக்குது, இப்போ கட்டிருக்காங்க பாதி. அப்படிங்களா? எங்கே அந்த மேலே ரோட்டோரத்தில் இங்கே உள்ள இல்லை செய்ய வேணாம், கொஞ்சம் ரோடு கொஞ்சம் வரணும். சரிங்க சரி சரிங்க. உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் தர்மராஜ். சரிங்க. உங்கள் ஃபேமிலி இளைஞர் தான் இருக்குங்களா? ஆமாம் இங்கே தான். சரி, முன்னாடி பார்க்கலாம் வாங்க. எல்லாம் மூங்கில் வீடு தானே? மூங்கில் மூங்கில் இதெல்லாம் மண்ணுங்களா? அது மண்ணு. ஹாய். ஓடிக்கிறாங்க. ஃபுல்லாக மூங்கில் தானே இப்போலாம்? ஃபுல்லாக மூங்கில். மூங்கில் தான். மண் இது என்ன மண்ணுங்கண்ணா? இது மண்ணு இந்த மாதிரி, இந்த கருப்பு மண்ணு தான். இது கீழே நிலத்தில் இருக்குது மண்ணுங்களா? ஆமாம், அதை வெட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி. சரிங்க. குள குள பண்ணிவிட்டு அடிச்சு விட்ற வேண்டியதான். பிடிச்சிக்கிறதுங்களா? ஆ, பிடிக்கும். மலையில் பெஞ்சனா கஷ்டம் வராதுங்களா? மலையில் பெஞ்சா கொட்டிடுவோம், அதுக்கு கொஞ்சம் மேலே மூடி வைக்கணும். ஓ சரி சரிங்க. ஓ மழை பெஞ்சாலும் கொட்டிடுவேண்ணா? கொட்டிடுவோம், அங்கே தண்ணி படாமல் இருக்கணும். ஓ தண்ணி படாமல் இருக்கணும். சப்போஸ் ஆச்சனாலும் திருப்பி ஒரு டைம் மழை நின்று போயிட்டு திருப்பி வந்து மண்ணு கிளக்கி பூசணுங்களா? ஆமாம். ஓ சரிங்க. அந்த மாதிரி ஆயிடும். ஹாய். ஓடி ஒழுகிறாங்க. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? சபனாவா? உங்கள் பேர்? உங்கள் பேர் சொல்லுங்க. சொல்றா தங்கச்சி சொல்றா? அக்கா. தங்கச்சி சொல்லுது, அக்கா சொல்ல மாட்டேங்குது. ஏன் தங்கச்சி பாப்பா சொல்லுது, நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்கள் பேர் என்ன சொன்னீங்கண்ணா? வாங்க நல்லா வாங்க, நல்லா வாங்க, நல்லா வாங்க. தர்மராஜ். தர்மராஜுங்களா? வெயில் நிற்காதீங்க, நல்லா வாங்க. சரிங்க. இதுதான் உங்கள் வீடு மட்டும் தான் இங்கே இருக்குங்களா தனியா? இங்கே. ஆமாம், இந்த வீடு மட்டும் இருக்காங்க. மேலே வந்து கொஞ்சம் வீடு இருக்கும்போது. ஓகே, இந்த இடத்துல உங்கள் வீடு மட்டும் தான்? ஒரு அஞ்சாறு வீடு இருக்கும். சரிங்க. ஆஹா, அங்கே மேலே ஒரு அஞ்சாறு வீடு, இந்த இடத்துல கீழே வீடு. இது கீழே வீடு இருக்குங்களா? இது கீழே வீடு இல்லையா? கீழே இல்லைங்க. சரிங்க. ஆமாம். இங்கே உங்களுக்கு கரண்ட் எல்லாம் கிடைக்குதுங்களா? கரண்ட் இருக்குது, இங்கே போட்டிருக்காங்க. சரிங்க. கரண்ட் இருக்குது, இந்த வீடு இதை கொஞ்சம் வசதி. சரிங்க. கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். பண்ணிட்டேன்னா பண்ணிடலாம். ரோடு வந்து அதாவது ஊருக்கு வர்றதுக்கு ரோடு இருக்குது. ஆ, ரோடு இருக்கு. அதுலேருந்து உள்ளே வர்றதுக்கு ஒரு 500 மீட்டர் போட்டேன்னா உங்களுக்கு ஏதாவது பொருள் சுமந்து கொண்டு வரதுக்கு சௌகரியமாக இருக்கும். இல்லைன்னா அங்கேருந்து உங்களுக்கு சுமக்கிற கஷ்டமாக இருக்குது. புரிஞ்சு புரிஞ்சுங்க. சரி சரி சரிங்க. எப்படி இங்கே இந்த இடத்துல தனியாக இருக்கீங்கண்ணா? யானை இதெல்லாம் வரும், அது இப்போ சத்தகத்தை போட்டேன்னா அப்படியே போயிருங்களா? போயிருவேன். ஓ சரி சரிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், லைட் இருக்குது, லைட் போட்டு விட்டேன்னா. ஓ, அந்த வெளிச்சத்துக்கு வராது. வராதுங்க. ஓ ஓ. யானையில் இந்த பக்கம் வந்துருங்களா வீட்டுக்கு முன்னாடியில? ஆ, இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கோம். ஆ, வந்ததுன்னா நாங்கள் ஒன்று ஒரு சத்தை போட்டு விட்டு அதை ஓடிச்சு. ஆ ஆ, ஒன்றும் பண்ணுறதில்ல. நம்ம ரொம்ப கரெக்டாக பண்ணினாலே அதுக்கு இதாக கொஞ்சம் அப்படியே விரட்டி விட்டேன்னா அது ஓடிடும். ஓகே. தொந்தரவு உள்ளது வரைக்கும் பண்ணதில்லை? தொந்தரவு ஒன்றும் பண்ணல. யானை போக வேற என்ன இருக்குங்க இங்கே வருதுன்னா? வேறு மிருகங்களாக இருக்கும், அது அப்படியே நைட்டுக்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு அப்படியே போயிடும். போயிடும். இது வரைக்கும் மிருகங்கள்னால உங்களுக்குலாம் தொந்தரவு இல்லை? சரி சரிங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு பாதுகாப்பு மாதிரி, அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு மாதிரி. ஆ, சூப்பர் சூப்பர். ஆ, ஏன்னா மிருகங்களோட இடம் தான் காடுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், நம்ம வந்து அங்கே இருக்கோ பார்த்தன வந்து அதையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும். நம்ம தொந்தரவு பண்ணலாம், அதை நம்மளை தொந்தரவு பண்ணாது. கரெக்ட் கரெக்ட். சூப்பர். அது பாட்டில் மேய்ஞ்சிட்டு போகும், நம்ம பாட்டில் நம்ம. ஓ நம்ம கோபத்தை வந்து அதை மேலே காமிக்க முடியாது. ஆனால் அதோட நமக்கு கோபத்தை நம்ம மேலே காமிச்சோம்னா சேதாரம் நம்மளுக்கு தான். கரெக்ட் கரெக்ட். வீடு நம்ம கொஞ்சம் வீடு கொஞ்சம் மோசமாக இருக்கும். கவர்மெண்ட்டில் ஒரு 25 வீடு இப்போ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது தாளமுக்கை கிராமத்துக்கு? தாளமுக்கை கிராமத்துக்கு பண்ணியிருக்காங்க. சரிங்க. இப்போ பேஸ்மெண்ட்டாக போட்டிருக்காங்க. ஓ, அதை கட்டி முடிச்சாலே மறுபடியும் இருக்கிற மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் வீடு கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ கொஞ்சம் வேலை நடந்துருக்காங்க. இந்த ஏரியாத்துக்கு பொறுத்து அந்த ரோடு கொஞ்சம் நமக்கு ஒரு 500 மீட்டர் போட்டு கொடுத்தேன்னா சரி, பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. நான் நாளைக்கு ஒரு லோடு வீடு மண்ணால் சிமெண்ட் வரத்துக்கு வந்தால் கூட உள்ளலே கொண்டு வந்தேன். ஏன்னா நீங்கள் அங்கேருந்து இப்போ சுமக்கிறது கஷ்டம். நீங்கள் சிமெண்ட்டு செங்கல் இருந்தாலும் அங்கேருந்து சுமக்கணும். சுமக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. கரெக்ட் கரெக்ட். ஏன்னா இது ஓரளவுக்கு நடக்கிற வழி இருந்தால் கூட தெரியாது, நடக்கிற வழியே கரடு மூட தான் இருக்குது, கல் மூணு இதே மாதிரி தான் இருக்குது. அதனால சுமந்து கொண்டு வரதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். கரெக்ட் கரெக்ட். அந்தளவுக்கு இந்த
கூலிக்கு ஆள் பிடிக்கனாலும் சம்பளம் கேட்பாங்க. ஒரு 100 ரூபா 100 ரூபா அப்படி சம்பளம் கேட்பாங்க. சரிங்க சரிங்க. அது கொஞ்சம் ரோடு வட்டினாலும் உள்ளே வண்டி உள்ளே வண்டி வந்துடும். ஓ சரி சரி பண்ணலாம். உங்களுக்கெல்லாம் தொழில்னா? தொழில் நம்ம இது காடு வேலை அந்த மாதிரி காட்டுக்கு தான் போகணும். சரி காடு வேலை வெளியே தான் வேலைக்கு போகிறீங்களா? வெளியே இந்த மாதிரி எஸ்டேட்டு அந்த மாதிரி சூப்பராக வேண்டியதாக. ஓஹோ சரி. உங்களுக்கு தோட்டங்களாக தான் இருக்குங்களா? இங்கே தோட்டம் கொஞ்சம் இருக்குது. காஃபி காடு டீ காடு ஒரு ஏக்கராக இருக்கிறோம். அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. பட்டா பூமிங்களா இல்லை அந்த ஃபாரஸ்ட்டில் எப்படி பண்ணிருக்கீங்களா? பட்டா பூமிங்க. பட்டா பூமி சரி சரி. பூமினே அது தனித்தனியாக கொடுக்கல, கூட்டு பட்டமாக இருக்கும். ஓ சரி சரி சரி. ஓ அது இந்த பட்டணம் வந்து யாரும் விற்க முடியாது. மொத்தத்தில் அதாவது விற்க முடியாது. இருக்கிற வரைக்கும் நம்ம அனுபவிக்கலாம். இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கலாம் அனுபவிக்கலாம். இரு வரைக்கும் அதில் நம்ம ஏதாவது வெள்ளம் ஏதாவது போட்டாலும் கூட நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து விற்க முடியாது. கூட்டுப்பட்டம் கூட்டுப்பட்டம் தனித்தனியாக பட்டம் இருந்தேன்னா ஏதோ பண்ணலாம். வந்து எல்லோரும் கூட்டுப்பட்டத்தில் சரி வீடு இந்த ரோடு ஒன்று தான் தொலையாது. கொஞ்சம் தண்ணி வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தண்ணி வசதி கம்மியாக இருங்க. தண்ணி இங்கே வருதுங்களாண்ணா குடிக்கிறக்கு? தண்ணி அது கொஞ்சம் தான் வரும். வேறு ஒரு சுத்தி போட்டோம்னா அதில் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். தண்ணி தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் செய்யலாம் பண்ணலாம். தண்ணி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியும். குடிக்கிற தண்ணிக்குலாம் போதுமா வருதா? குடிக்கிற தண்ணி தான் சின்ன தண்ணி தான் வரும். வருங்களா? இப்போ எல்லாம் வெயில் எல்லா இடத்துல தண்ணி பஞ்சம் எல்லாமே இருக்குது. எல்லா இடத்துலையும் இப்போ தண்ணி பஞ்சம் இருக்குது. கரெக்டு. இந்த மழை காலத்துக்கெல்லாம் உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லை குடிக்கிறது? இந்த வெயில் இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் சிரமம். சரி சரி. தண்ணி மட்டும் ஒன்று பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் நீங்கள் சரியான பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கூட பிரச்சனை இல்லை. ரெண்டு இடத்துல ஒரு டேங்க் இல்லை போட்டு சரிங்க பண்ணலாம். வனத்துறையிலேருந்து கொஞ்சம் ஓஸ் போட்டிருக்காங்க. அதில் வந்து இது ஜெமினாருக்கும் தண்ணி கொடுத்துருக்கோம். அதில் தான் இப்போ குடிச்சிட்டு இருக்கோம். அதில் தண்ணி கொஞ்சம் சின்னதாக வரும். ஆனால் இது சிலையாக ஒன்றும் பண்ண முடியாது. குடிக்கிறக்கெல்லாம் மட்டும் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் ஊசி ஊசி வாங்கி கொஞ்சம் பெருசாக வந்து ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு வரணும். அப்போ கொஞ்சம் விவசாயம் பண்ணலாம். சரி. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்லேருந்து கொஞ்சம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட்லேருந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் தண்ணி வேணும். கொஞ்சம் விவசாயம் பண்ண முடியாதான் குடிக்கிற மட்டும். அதான் ஒரு ஒரு இஞ்சி 1.5 இஞ்சி தண்ணி வந்து. ஓ ஓ மழை காலத்துக்கு மேலே தண்ணி வந்து அதை வச்சோம்னா மழை காலத்துக்கு வேணா பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். மழை காலத்துக்கு பண்ணலாம். பண்ணலாம். வெயில் டைம் கொஞ்சம் கஷ்டம். கஷ்டம். தண்ணி சரி சரி சரி. சின்ன சின்ன குழாயாக இருந்தானா அது மோட்டர் வைக்கணும். மோட்டர் வச்சு இது பண்ணணும். மோட்டர் வைக்கிறதுக்கு கொஞ்சம் லோன் கொண்டு வாங்கி தான் போடணும். ஏன்னா வருமானம் அதுக்கு தான் இருந்ததுனால லோன் வாங்கி போகலாம். ஏன்னா அன்றாட செலவுகளையும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது லோன் வாங்கி ரொம்ப இல்லை. கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி. நீங்கள் இருக்குது உங்கள் குடும்பம் மட்டும் இங்கே இருக்கீங்களா? உங்களுக்கு உங்களுக்கு குழந்தைங்கண்ணா? குழந்தைங்க நமக்கு 3 பசங்க. ஓ சரிங்க. நம்ம 2 பையன் ஒரு பிள்ளை. ஆ நம்ம 3 பேரும் கட்டி கொடுத்துருக்கோம். ஓ சரிங்க. ஓ 3 பேருக்கும் குழந்தை இருக்கும். பேரம்பேத்தியில் பார்த்தீங்க? சரி சரி சரி. இதெல்லாம் இது பேத்திங்களா பேரம்பேத்தியில்? அதே இதெல்லாம் பேத்திங்க. சரி சரி சரி. அதே எங்கள் மேரமாக. ஆ சரிங்க. சரி சரி சரி. இல்லை எப்படி அந்த காட்டுக்குள்ளே தனியாக வந்து பயப்படாமல் இருக்கீங்க? எங்களுக்கெல்லாம் ஒரு நாள் வர்றதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படியே பழகி பழகிருச்சு. இந்த இடத்துல எத்தனை வருஷமாக இருக்கீங்க? எவ்வளோ காலமாக இருக்கீங்க? ஃபஸ்ட்டு இருந்தாலும் கொஞ்சம் மேல் பக்கம் தள்ளி இருந்தோம். ஆ சரிங்க. இங்கே வந்து ஒரு 2 வருஷம் பக்கம் இருக்கும். 2 வருஷம் ஆச்சு. ஓ ஃபஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் மேலே இருந்தீங்களா? ஆமாம் அந்த முன்னாடி அங்கே தெரியல. சரி சரி. ஓஹோ இப்போ கொஞ்சம் நம்ம இந்த காடுகள் பார்க்கலான்ட்டு இங்கே ஒரு ஓ ஓ சொந்தமாக நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் இப்போ காஞ்ச மூங்கில் அதெல்லாம் வச்சு மண் வச்சு நீங்களே கட்டி வந்திருக்கீங்க. சரி. முன்னாடி கரண்ட் வேறு போட்டு கொடுத்தாங்க. சரி சரிங்க. ஓஹோ ஆமாம். சரி சரி. இது வரைக்கும் கரண்ட் உங்களுக்கு பிரச்சனை இல்லை சொன்ன மாதிரிங்க? கரண்ட் இது வரைக்கும் வருது. இந்த ரோடு இந்த தண்ணி ஒன்று 2 பிரச்சனை தான். இந்த வீடு ரோடு வந்துச்சுனாவே உங்களுக்கு வீடு வந்துடும். வீடு அதில் சந்தேகமே இல்லை. ஆமாம். கரெக்ட். ஏன்னா நிறைய கிராமம் பார்த்துருக்கேங்கண்ணா. பார்த்த வரைக்கும் எல்லா கிராமத்திலும் இப்போ ரோடு இருந்துச்சுன்னா வீடு உடனே சான்சல் ஆயிருது. ரோடு இல்லைன்னா அது அப்படியே இழுப்பறியே போயிட்டு இருக்குது. போயிட்டு கரெக்ட் தான் நீங்கள் சொல்லுவது. ஏன்னா ரோடு நீங்கள் சொல்றது வந்து ஒரு 500 மீட்டருக்கு ரோடு வந்துச்சுன்னா உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு கொண்டு போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும். தன்னை போல உங்களுக்கு வந்து வீடு வந்துடும். பிரச்சனையே இருக்காது. இப்போ ரோடு இல்லாதனால வித்தின வீடு வருது கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கும் உங்களுக்கு. கரெக்டுங்களாண்ணா? கரெக்ட். சரி சரி சரி. இதெல்லாம் என்ன பண்ணணும்? இது நிலத்துலேருந்து பூசணம் பண்ணதாங்களா? இதே பண்ணதாங்களா? கலரு வித்தியாசமாக இருக்குங்க. ஓ ஓ சரி சார் சரி. ஓ சாணியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கீங்களா? ஓ அதனால கலர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மண் கலர் வேறு மாதிரி இருக்கேன். ஆமாம். இது கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சிங்களா? அதை கேட்டேன்.
கொஞ்சம் அந்த சுண்ணாம்பு அடித்தேன்னா கொஞ்சம் ஒயிட் கலரில். சரி சார், சரிங்க. வெயிலுக்கு உங்களுக்கு உள்ளே இருக்கிறக்கெல்லாம் நல்லாயிருக்கும். உள்ள ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஹீட்டாக இருக்குங்களா? தகரப்போட்டு தகரம் போட்டதுனாலங்க ஹீட்டாக இருக்கும். சரி, சரிங்க. இந்த வீட்டில் மட்டும் எத்தனை பேர் இருக்கீங்களா? இந்த வீட்டில் நம்ம ரெண்டு ஒரு நாலு ஆறு பேர் இருக்கிறோம். ஆறு பேர் இருக்கீங்களா? ஓ, சரி சரி. ஆறு பேர் ஆட்டுக்குட்டாய். எதுங்கண்ணா? இது ஆட்டுக்குட்டாய்ங்களா? ஆடு வச்சுருக்கீங்களா? இருக்குங்க. ஆடு வச்சாவே சிறுத்தை வந்துருங்களா? பார்த்துக்கணும், பார்த்துக்கணும். ஏன்னா எங்கே போனாலும் ஆடு இருந்தாவே பார்த்தா உடனே சிறுத்தை வந்துடுதுங்க. இங்கே ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. இங்கே வருதுங்களா? இங்கே வரும். இந்த மழை டைமுக்கு அந்த மாதிரி டைமுக்குள்ள வரும். நம்ம சத்த போட்டு விட்டேன்னா ஓடிடுறோம். வெளிச்சம் இருந்தேன்னா ஒன்று வராது. வெளிச்சத்தில் வரதில்ல. நைட்டில் மட்டும் வரும். ஆனால் வந்து பார்த்தோன்னா ஆள் ஆள் கண்ணில் பட்டுருச்சுன்னா ஓடிடுது. ஆள் கண்ணில் பண்ணலன்னா சிரமம். கரெக்ட். உள்ள சோலைக்குள்ள போனால் ஒரு ஆள் இருக்கணும், கண்ணில் பட்டு இருக்கணும். இந்த ஊரில் அந்த மாதிரி ஏதாவது சிறுத்தை வந்து ஏதாவது ஆர்டர் தூக்கிருக்கீங்களா? தூக்கியிருக்கோம் நிறைய டைம். இந்த பக்கம்லாம் அடிச்சிருக்கோம். ஓஹோ, ஒன்றும் பண்ண முடியாது. பண்ண முடியாது. அதே இந்த ஆடு மாடு எல்லாம் அடிச்சிருக்கோம். ஓஹோ, அதே மண்ணத்திரங்கள்லாம் சொன்னோம். சொல்லும்போது அவங்க பார்த்துட்டு கொஞ்சம் காசுகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஓஹோ, போயிட்டு அந்த ரோடு தான் அப்படி போகிறோம். அப்படிதான் இப்போ இங்கே இருக்குது. நான் இங்கே ஃபஸ்ட்டு அங்கே இருக்குது, மேலே இருக்க வீடு பார்த்தேங்க. சரி, இங்கே ஒரு வீடு தனியாக இருந்துச்சு. சரி, அதனால் பார்க்கலான்ட்டு தான் நான் நேராக ஒரு கூட்டு வந்தேன். இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி மேலே போயிட்டேன். அந்த ரோடு அப்படியே தான் போக போகிறோம். மேலே ரோடில் வண்டி நிப்பாட்டிருக்கேன். இப்படி மேலே அதுலேயே இந்த ஓரத்துலேயே போயிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் மேலே ஏறி வண்டி எடுக்கலான்ட்டுருக்கேன். அதனால் ஏன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்க்கலான்னு தான் ஒரு பிளானுங்க. அப்படி தான் பிளான் பண்ணி வந்திருக்கேன். அந்த லாஸ்ட் எல்லாம் பிக்கப் பண்ணீங்களா? ஆனால் ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்கேன் தாளம்பக்கிக்கு. ஆனால் வந்து ரோட்டில் மட்டும் போய் அந்த ரோடு கடைசி என் இருக்கு பார்த்தீங்களா, அது வரைக்கும் போயிருக்கேன். அப்புறம் இந்த முன்னாடி வந்து பஞ்சாயத்து ஒரு ஆஃபீஸ் தான் இருக்குங்களேன், அதில் கீழே இறங்கி போய் இந்த கோயில் இருக்குல்லங்க ஆதோரத்தில், அது மட்டும் போயிருக்கேன். மற்ற இடங்களில் போனதில்லை. சரி, மற்ற இடம் எல்லாத்தையும் பார்க்கலாம்னு சொல்லி தான் நீங்கள் வந்த அப்படியே. இவர் அட்டடையிலேருந்து கூப்பிட்டு வந்தேன், அதனால் இவருக்கெல்லாம் தெரிஞ்சதுனால சரி பார்க்கலான்னு சொல்லி வந்தேங்க. சரி சரிங்க, சரி நல்லதுங்கண்ணா. அப்படியே பாட்டு வர்றேங்க. நல்லது. ஏதோ நம்ம முன்னால் பார்த்தினா ஏதோ உங்களுக்கு ஒரு நல்லது கிடச்சா நல்லதுன்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம், ஏதோ போடுவோம். ஏதோ பார்த்து ஏதோ பார்த்தினா ஒரு நல்லது கிடச்சா நல்லதுங்க. அந்த ரோடு அப்படியே பார்த்துட்டு போகிறேன். சரி சரி, உங்களுக்கு தெரியுமில்ல சார் அந்த ரோடு? ஆ, போகிறோம். அதில் தான் போகிறேங்க. இப்படி வந்துட்டீங்களா? இந்த வழி இல்லை, அது இங்கே வந்து இந்த ரோடு இல்லை, ரோடு போக அப்படியே வீட்டு நேரம் அப்படியே சொன்னோம். உங்களுக்கு தெரிஞ்ச நேரம் அந்த பெய்க்கு அதுலேருந்து போடணும் சொன்னேன். இங்கே இந்த இந்த பக்கம் ஒரு வீடு இருக்குல்லண்ணா? கீழே அது தூரம் நடக்கணுமா? ஓ, வீட்டிலேருந்து பார்த்தா தெரியுமா? ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ, சரி. அது இன்னொரு நாள் பார்த்து பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ போனால் டைம் ஆயிரு. ஏன்னா இப்போவே 4 மணி ஆகுது. இனி நாளை 4:30 ஆச்சு. அது இனி அடுத்த வாரம் கூட வந்து பார்த்துக்கலாம். சரிண்ணா, நல்லதுண்ணா. வரேங்கண்ணா, வரேங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கண்ணா. சரி, வரேங்கண்ணா, வரேங்க. சரிங்க சரிங்க, கண்டிப்பாக பார்க்குறேங்க. அப்படியே ரோடு அப்படியே பாட்டு அப்படியே போகிறேங்க. நல்லதுங்க, நல்லது. தாளம்பக்கம் சுற்றினாவே ஒரு நாள் முழுசாக பத்தாது போல் இருக்குங்களா? ஆ, நிறையா இருக்கு. இதை மட்டும் இப்படி போய் வழியே போய் பார்த்துட்டு மேலே வரைக்கும் போயிட்டு வந்து முடிச்சிடலாம். அப்புறம் அடுத்து வர வேணது எல்லாம் வந்து உள்ளே பிளான் பண்ணலாம். நீங்கள் சொன்னீங்களே இதில் வந்து ஒரு வீடு, அதை போகலாம். இது போகலாம், நடந்து போகிற வழி தானுங்க. ஆ, அது வேணாம். அதுவும் அப்புறம் அந்த பக்கம் மேலே இருக்குதுலாம் இன்னொரு வர பிளான் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் மக்களே, இங்கே தனியாக ஒரே ஒரு வீடு. தாளம்பூக்கை அப்படிங்கிற கிராமத்தில் ஒரே ஒரு வீடு தனியாக இருக்குது. இந்த வீட்டுக்கு கரண்ட் வசதி இருக்குது.
தண்ணி வசதியும் இப்போ வந்து மழை சீசனில் நல்லாயிருக்கும், ஆனால் இப்போ வந்து வெயில் சீசனில் ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இதுதான் இந்த வீட்டுக்கு போகிற வழி. ஏதாவது அவங்க தேவைகளுக்காக கொண்டு வரணும்னா இந்த வழியில் தான் தலையில் சுமந்ததாக கொண்டு வரணும். அவங்க இந்த வீட்டில் இருக்க அவங்க வந்து முக்கியமாக கேட்குறது ரெண்டே ரெண்டு விஷயந்தான். ஒன்று வந்து கொஞ்சம் ரோடு, அதாவது மெயின் ரோடு வந்து மேலே இருக்கு, தாளமுக்கு கிராமத்துக்கு வர்ற வழி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு, அதுலேருந்து ஒரு 500 மீட்டர் கீழே வந்து ஒரு வழி போட்டு கொடுத்தா எங்களை அவசர தேவைகளுக்காக எந்த ஒரு பொருளை கொண்டு போகிறதுக்கும் வர்றதுக்கும் சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அதே சமயம் அடுத்ததாக ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வந்து குடிநீர். இப்போ வந்து வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் சொல்கிறாங்க. மற்ற டைமில் வெயில் நல்லா இல்லாமல், அதாவது மழை வந்து நல்லா பெய்யும் போது தண்ணிக்கு பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும்போது தண்ணி வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது. வெயில் டைமில் ரொம்ப கஷ்டம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் தண்ணின்னு கொஞ்சம் இருந்ததுன்னா விவசாயம் பண்ணி வாழ்க்கை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இந்த ரெண்டு அடிப்படை தேவையை அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க ஏதாவது சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த குடும்பங்களுக்கு, இந்த குடும்பத்துக்கு. ஆப்போசிட்டில் அதான் உங்கள் ஊருங்களா? ஆ, உங்கள் ஊர் தெரியுது, அது ஆப்போசிட்டில் தெரியுது. நம்ம சரவணனோட ஊருங்க. நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நண்பர் சரவணன் வந்து எல்லா வீடியோவில் வந்துருப்பாரு. அவரோட வீடு வந்து, அவரோட வீடும் அவரோட ஊரும் வந்து அடுத்த மலையில் தெரியுது பாருங்கள். இந்த வீடு தெரியுது பார்த்திங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் மலையில் வந்து சின்ன சின்னதாக வீடுக்கு தெரியுது. ஆனால் வீடியோவில் தெரியுமான்னு தெரியல, அங்கே தான் அவரோட ஊரும் அவரோட வீடு இருக்குது. சரி, மேலே போகலாங்க. இந்த வீட்டில் ஆள் இல்லை, வேலைக்கு போயிருப்பாங்க. நம்ம அப்படியே மேலே வந்து போய் எந்த வீட்டில் ஆள் இருக்காங்க அப்படியே பார்த்துட்டு போகலாம். சரி சரி. ஓ, இது வரைக்கும் இது வரைக்கும் வழி ரோடு இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாருங்க. இங்கேருந்து கூட தலை சமையாக கொண்டு போயிடலாங்கிறாரு. ஓகே, ஆ அதான் இப்படி இது வரைக்கும் இல்லைங்களா? ஓ, இது அந்த லாஸ்ட்டுக்கு போகுதுங்களா? ஓ சரி சரிங்க. ஓ, இந்த வழி அங்கே போகுதுங்களா? ஓ, இந்த வழி தான் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே ஓகே. இனி இது மட்டமாக தான் இருக்குது. ஆ ஆமாம், இந்த செடிகளாக வெட்டி விட்டு கொஞ்சம் வழி ரெடி பண்ணாலும் நல்லாயிருக்கும். அவர் சொன்ன இந்த வழியை பார்த்து போயிடலாம். ஆமாம், இந்த வழி எப்படி இருக்குன்னு அப்படியே பார்த்துடலாம். ஃபுல்லாக பயங்கரமான சோளம் போல இருக்குங்க. எதுங்க? ஆ, அதான் செடி முளைச்சால ரோடு க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த கீழே வீட்டுக்கு போகிற ரோடு தான் இல்லைங்களா? இப்போ தாளமுக்கை அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு 4-5 வீடு பார்த்து முடித்தாச்சு. பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து மேலே கிளம்பிகிட்டு இருக்கேன். அடுத்து மறுபடியும் கீழே இருக்க வீடுகளை போய் பார்க்க போகிறேங்க. அது வந்து அடுத்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமே விசிட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. வழி நல்லதாக இருக்குங்க. வழியே ரோடு போடலாம். எல்லாம் இந்த வழியெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு, இந்த புல் செடியெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டுங்க. எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி ரோடு போடலாம். போட்டால் அது வரைக்கும் போகும், வண்டிகள்லாம் போகும்.
ஓகே, ரோட்டுக்கு வந்தாங்களா? ஓ, இங்கேருந்து ஒரு கட் ரோடு வந்து பிரியுது, இப்படி பிரியுது இந்த ரோட்டுக்கு போகிறக்கு. சொன்ன மாதிரி ஒரு 500 மீட்டர் இருக்கும். இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகிருதா? இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகிருது. இதுக்கு மேலே இன்னும் 2 பெண்டு இருக்குது. ஒரு 2 பெண்டு திரும்பி போனோம்னா எங்கள் தாளம்பக்கி கிராமத்தை கடைசி வரைக்கும் போகலாம். அப்புறம் அங்கெல்லாம் வந்து புதுசாக வீடு ஆகிட்டுருக்கு. கீழே வந்து பார்த்தோன்னா எல்லாம் காங்கிரீட் பேஸ்மெண்ட்டை போட்டிருக்காங்க. காங்கிரீட் கட்டிருக்கு, கம்பி வச்சுருக்காங்க. வீடு சொன்ன மாதிரி 25 வீடு ஆகிட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஆகிட்டுருக்கு, அதையும் நம்ம அடுத்து போய் பார்ப்போம். ஓகேங்க, அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் சந்திக்கலாங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ், கூட நம்ம சரவணன். அடுத்த வீடியோ பார்க்கலாங்க. ரைட்டு.